ஹலோ கைஸ் நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் ஸ்டோரி தான். நம்ம போன வீடியோல அந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரியில எடுத்து பேச போறோம். அதுல என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா எஜித்து பத்தி தான். இங்கேயும் மிஸ்டீரியஸ் அப்படின்னாலே எஜித்து கண்டிப்பா அந்த பேர் வரும். அங்கேயா மிஸ்டேக் நீங்க சொல்லி கேட்கலாம். ஆனா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டோரியில இருக்கிற வேல்ஸ்க்கு கால் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது எதுக்குங்க? எஜிப்டே ஒரு பாலைவனம் இல்ல, ஒரு வந்து நீர் நிலம், ஒரு பெருங்கடல் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க வாழக்கூடிய வேல்ஸ் எல்லாம் தரையிலயும் வாழ்ந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்திய பெரிய ஸ்டோரி தான் நம்ம கேட்க போறோம். கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மிஸ்டீரியஸாவும் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நீளமா இருக்கும் நீளமான வளரக்கூடிய ஒரு வேல்ஸோட வகை அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டும். அந்த காலத்துல வந்த வேல்ஸ் அதாவது ஸ்டார்டிங் பீரியட் எவல்யூஷனுக்கு முன்னாடி வேல்ஸோட பேர் பயாலஜிக்கலா என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா பிசிலோசாரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய உயிரினம் நீர்வாழ் உயிரினம் எல்லா உயிரினம் சித்தியாவது பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்
அதிகமா இருந்ததாகவும் அதோட பற்கள் மிகவும் ஷார்ப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம மனுஷன் எப்படி குரங்குல இருந்து மனுஷங்களா ஒரு எவல்யூஷன் இருந்துச்சோ அதே மாதிரி வேல்ஸ் வந்துட்டு இந்த தரையில வாழ்ந்த தரையிலயும் வாழ முடியும் தண்ணிலையும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எவல்யூஷன் போய் வெறும் வாட்டர் தண்ணியில மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினமா வந்து மாறிடுச்சுங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்தை எப்படி சொல்றாங்கன்னா பாடி ஹில் ஹிடன். பார்க்கவே சும்ம செம்ம அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றது போய் இப்ப அது வந்து வெறும் பாலைவனமா இருக்கு. பாலைவனத்துல என்னன்னா இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கு இங்க, அதுதான் இப்ப வந்து துபாயோ அந்த அந்த சைடே வந்துட்டு பாலைவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்ப ரீசெண்டா வந்து அது வந்து ஆராய்ச்சி பண்ணதுல நூற்று கணக்கான ஒரு எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு கூடுதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணதன் மூலமா தான் முற்காலத்துல வாழ்ந்த வேல் வகைகள் அப்படின்னு சொல்ற வகை எப்படி அழிஞ்சது பாத்தீங்கன்னா அவங்க கூடயே இந்த உலகம் மாற ஆரம்பிச்சது. உலகம் மாற ஆரம்பிச்சோடனே நீர்நிலைகள் எல்லாம் வந்து டெசர்டா மாற ஆரம்பிச்சு நீரின் வறட்சியின் காரணமாக அந்த வகையை அப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. சூழ்நிலை மாறின காரணத்தினாலதான் அங்க இருக்கிற வேல் செத்து போனதுனால அதோட ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கேயே இருந்துருக்கு. அதனால வேண்டி அந்த ஸ்கெல்டன்ஸ் இப்ப வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம செகண்ட் ஃபேக்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த இடம் வேலி ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்ற இடம் வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா மாத்திட்டாங்க. அங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாத்திட்டாங்க. அங்க லட்சக்கணக்கான பேர் வந்து வருஷம் வருஷம் வந்து பாத்துட்டு போறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி அதை வியந்து பாத்துட்டு போற அளவு அங்க வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா பாக்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேக்ட் 3. இதுல வந்து சூழல் காரணமாக ஆப்பிரிக்கால சில இடத்துல வந்துட்டு தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. எல்லாம் வந்துட்டு திசை மாறி போயிடுச்சு. கடலோட வரைபடமே மாறி கடல் வேற செய்ய போக ஆரம்பிச்சு. இது அப்படியே லேண்ட் ஸ்பேஸா மாறிடுச்சு. அதனால வந்து அங்க இருந்த வாழ்ந்த தண்ணியில வந்த எல்லா உயிரினங்களும் அழிஞ்சும் போச்சு. அந்த அழிஞ்சு போன உயிரினங்களோட போன்ஸ் அதே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிளஸ்டிக் கண்ட் எல்லாமே மண்ணை அழிச்சிருச்சு. இந்த எலும்புகள் மட்டும் தான் வந்துட்டு இன்னும் மேலே மணல பொறஞ்சு கிடக்குது. வறட்சிக்கு பின்னாடி செத்த உயிரினங்களோட எலும்புகள் எப்படி கிடைச்சது பாத்தீங்கன்னா அங்க சுத்துற மக்கள் வந்து என்னடா ஏதோ பெருசா இருக்கு மணல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தோண்டி பாக்குறப்பதான் அவட எலும்புகள் பெருசு பெருசா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. பெரிய பெரிய கதைகள் அவங்க பின்னணியில தெரிய வருது. இந்த பசிலோ சரஸ் அப்படின்னு சொல்ற இந்த வேல் டைப்போட போன்ஸ் வந்து எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லாஸ்ட் செஞ்சுரிய தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிருக்கு திருப்பி. ஃபிஃப்த் ஃபேக்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துக்கான பேர் என்ன சொல்லியிருந்தோம் வேலி ஆஃப் வேல்ஸ். இந்த இடத்துல மொத்தம் 400 டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் வாழ்ந்திருக்கு. பழங்காலத்துல சின்னது இருந்து பெரிய உயிரினங்களுக்கு வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவ்வளவு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு கண்டுபிடிக்க. நிறைய டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் பழங்காலத்துல வாழ்ந்துருக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அது எதை வச்சு சொல்றாங்க இருக்கு கிடைச்ச போன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு பார்த்தப்ப இந்த உயிரினங்கள் எல்லாம் நிஜமே வாழ்ந்திருக்கு கட்டுக்கதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. அடுத்து நம்ம சிக்ஸ்த் ஃபேக்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோராடன். என்னன்னா டோராடன் அப்படின்னா
அந்த பழங்காலத்துல வந்துட்டு பெசிலோசாரஸ் அப்படிங்கிற ஒரு வேல் வகை மட்டும் வாழல, அது கூடிய வந்துட்டு டோராடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்காலத்துல வந்த ஒரு வேல் டைப் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் மட்டும் தான், இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி அதுக்கு இருக்கிற அதே பல்லு, அதே மாதிரி ஷார்ப்பான பொருட்கள், அதே மாதிரி நீளமா ஒல்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம செவந்த் ஃபேக்டரிக்கு போலாம். செவந்த் ஃபேக்டரியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒன்னு ரெண்டு கடைகள்ல 12 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸோட ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபாசில்ஸ்னா தொல்பொருள், அதாவது 12 டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில நிறைய உண்மைகளும் வெளியே வந்திருக்கு, அது குடிசீர சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. 8th ஃபேக்டர் அடுத்து நம்ம போலாம். 8th ஃபேக்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அங்க வந்து வேல்ஸோட படிதம் மட்டும் கிடைக்கல, அந்த காலத்துல வந்து நிறைய உயிரினங்கள், நீர்நிலைகள்ல வந்த உயிரினங்களோட நிறைய அனிமல்ஸோட ஸ்கெல்டன்ஸ் கிடைச்சிருக்கு. அது ஆராய்ஞ்சு பார்த்ததுல பாதி வந்து டர்டன்ஸோட ஸ்கெல்டன்ஸ் ஸ்பீசிஸும் கிடைச்சிருக்கு, குரோகடைலோட ஸ்பீசிஸும் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம 9th ஃபேக்ட்ல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அதாவது வேலி ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க. அந்த மியூசியம் வந்துட்டு நம்ம வியக்கிற மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது போய் அது உண்மையாவே ஒரு ஸ்கெல்டன் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து பெசிலோசாரஸ் அப்படின்ற வாழ்ந்த வேல் கால் இருக்குன்னு சொன்ன மாதிரி அதுக்கோட கால் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த ஸ்கெல்டன் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அது பாக்கிறதே வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்களா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த மியூசியம் நம்ம சுத்தி பார்க்கறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அந்த காலத்துல என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பமா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9th பேக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அது பாத்துக்கோம். 10th பேக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th பேக் நம்ம வராங்க. 10th பேக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்துட்டு மேங்க்ரோவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு. அது எங்க வளரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுப்பு நிலங்கள்ல மட்டுமே வாழ்ந்து வளரக்கூடிய அந்த மரங்கள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு, அந்த நீர்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நீர்நிலையில நிறைய ஐலண்ட்ஸ் மக்கள் வாழ்ந்தக்கூடிய சாத்தியமும் இருந்திருக்கலாம், பழங்குடியினர் வாழக்கூடிய சாத்தியமும் இருந்திருக்கலாம், நிறைய அந்த நீர்நிலை நிறைய ஐலண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த 10 பேக்ஸ் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்து கேட்டதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை வச்சு என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல உண்மையாவே வேல்ஸ் இருந்திருக்கு, அந்த வேல்ஸு கால் இருந்திருக்குன்னு, அந்த காலால நிலத்துல மட்டும் இல்லாம நீர்நிலைகளை மட்டும் இல்லாம நிலத்திலயே நடந்து வாழக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழம்பு கதைகள் நம்ம கேட்ட மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் உண்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த எங்களுக்கே கேட்டு எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். ஆனா எஜிப்து போற நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடம் இருக்குன்னு தெரியாது, போறவங்க எல்லாமே பிரமிட சுத்தி இருக்கிற இடமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களுக்கு பழங்காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். போறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பிளேஸ் விசிட் பண்ணா ஒரு மிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கே தெரியும். அங்க இருக்கிற இந்த எலும்பு குடுக்கலாம் மணல பாஞ்சிருக்கிறது நம்ம நேக்கடா பாக்கலாம். இவ்வளவு ஓப்பனா வந்துட்டு எந்த இஸ்ரேல் பிளேஸும் காட்டினது இல்ல, இண்டஸ்ட்ல வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா எஜிப்ட் டூரிசம் போறவங்க இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பா விசிட் பண்ணணும். அவங்களுக்கு பார்த்தாலும் இது ஒரு இண்டஸ்ட்ரி இதை பத்தி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துக்கு போடணும். அவ்வளவுதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாக்காதவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, ரொம்ப மிஸ்டீரியஸான பிளேஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது பாக்குறதுக்கு. பாக்காத முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளவுதான், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நிறுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. டாடா.